சிறந்த பலகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்தேன். நம்மகிட்ட 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டான், அது வேற. பட் ஆனா வாங்கி இருக்கிறோம். அதுக்கு அதே மாதிரி சென்னா ரெட்டி, பீஷ்ம நாராயண் சிங், அலெக்சாண்டர், இந்த கவர்னர் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க கிட்ட எல்லாம் நான் அவார்டு வாங்கிருக்கிறேன். ஏன்னா பல திறமையில நீங்க இந்த இடத்துக்கு சும்மா எல்லாம் இங்க வந்து உட்காரல. இப்படி தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பத்து ஒரு பிரசவ வாழ்ல இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது மனைவியாட்டியை ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கடன், அதுதான் ஒரு சொத்து போதும், ஒரு சொத்து போதும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சந்தித்தது. ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார். தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு. உண்மையிலே வந்து மைக்கேல் எனக்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான். ரொம்ப நல்ல கதை, வித்தியாசமான ஒரு கதை. அந்த பையன் அவளை அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக வளர்ச்சிருக்கார். அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள். காசு இருக்கிறவனா நல்லவன்னா சொல்ல முடியாது. காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கேன். காசு வச்சிருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை. ஆனால் இவன்கிட்ட காசு இருக்குது, ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாலாம் சம்பாதிக்கல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூசிலாந்தில் போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டிங் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன் அவ்வளோ. இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால் அப்படி ஒரு நல்ல நல்லவன், ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல உழைப்பாளிய, ஒரு ரொம்ப திறமையான பையன், அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் டெம்பர் அது இதுன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே பிடிவாது என்ன, கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே, தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கிறோம்னு நினைப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமாக இருக்கேன். நந்தாவில் லடுக்கு பாண்டியன் நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் 6-7 வருஷம் நடிக்காமல் போயிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸ்லாம் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது, நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியாக நடப்போம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம். நம்ம கூட உட்காந்து செலவு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்கிட்ட கேட்பாங்க டேட்டு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம், ரொம்ப வலிக்கும் அது. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் தேனப்பட பண்ணுவோம். என்ன அதில் என்ன இருக்குது? ஏன்னா ஏன்னா தேனப்பணம் வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு தான், எனக்கு அண்ணன் தான், எனக்கு அண்ணன் தான் அவர். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இந்தாலுக்கு எடுத்து விட்டுருவோம். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா, அதான் நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன். கே ஸ்ரீகுமார் சார் ஒரு படம், நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தான், உங்களுக்கு தான் ஞாபகம் வரும். அதில் நாட்டாமல் பாதம் பட்டால் நல்ல வெள்ளாமல் விளையும்படினு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன். அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறது 100 ரூபாய், 150 ரூபாய், என்ன 200 ரூபாய் கொடுக்குறது. இவர் தான் அதுக்கு மேனேஜர். நான் பாட்டு பாடலை நானும் வந்து உங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்டேன், நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்குமே, அப்போ 500 ரூபா அப்படியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனோம் 500 ரூபா இவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த சினிமா உலகங்கிறது இப்படித்தான். இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக யாருடைய திறமையை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை என்னென்னா ஒன்று வாய்ப்புகள் வரணும், வரணும்னா வாய்ப்புகளை உருவாகிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சிடும், ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே ஒரே இடத்துல ஒரு இத்து போன இந்த இங்கிட்டு தான் வடப்பள்ளியில் அந்த பாலாஜாரத்தில் அந்த அந்த ஏரியா, அதை உனக்கும் தெரியுமே. நிறைய பேர் என் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோபத்தில் கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க. ஏதோ நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். எதுவுமே இல்லாமல்லாம் இங்கே இல்லை, பெரிய டிராவலிங் இருக்கு. 21 வருஷத்துல ஒரு பத்திரிகையில் நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீடு வீடெல்லாம் வீடுக்கிட்டோம் போயிருக்கிறேன்.
வளர்ச்சி அந்த படத்துல சும்மா இவரும் மட்டும் பலரும் இருக்கிறாரு நீ அந்த எழுதுறியா. சோ அந்த மாதிரி அதனால இது எதுக்காக சொல்ல வரேன்னா, மைக்கேல் வந்து இந்த கதையை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்பி, அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. குறிப்பாக விமலை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே. அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான், அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அவர் வந்து அவர் சொல்கிற மாதிரி நான் விமல் கூட இதான் முதல் படம். இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் சொல்ல அது இப்படிலாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தோன்றதை சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் முதமோனு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் ஒரு இதோ கவனிக்கக்கூடிய படமாக வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு, எப்போ எந்த படத்துலாம் எடுத்துக்காங்க. நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துலேருந்து அதர்வா கூட நடித்த படம், யாரு கூட நான் முதமும் நடிக்கிறேனோ அது வில்லல்ல அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும், விஜய் கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் முதமும் போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இது இந்த படத்தில் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறையா நான் அதுக்குள்ள நிறையா யோசித்து ஆசைப்பட்டுட்டு அந்த கதை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடச்சிதுன்னா ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்கல்ல அதில் ஒரு படமாக இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃப்கிட்டையும் என் பையன்கிட்டே நான் சொன்னேன். ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் நான் இல்லை திடீர்னு இல்லைன்ட்டாங்க. ஒரு ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன் நான் அந்த இதில் அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும் திண்டுக்கல்ல ஹோட்டலில் ஆரம்பித்து அதில் ஒரு ரெண்டு கோடி ரூபா போச்சு அந்த கொரோனா டயத்தில் தான். கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை, எல்லாருமே பாதிக்கப்பட்டான், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. அந்த கொரோனா டயத்தில் தான் இன்றைக்கி சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாகினேன், அங்கே தான் உட்காந்து அந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன். ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு. அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், என்னடா ஆசைப்பட்டோம் கிடைக்கல, பட் ஆனால் ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது, அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயம்தான் இங்கிப்போ நான் சொல்கிறேன், சொல்கிறது விஷயம் வந்து வேறு யாராக இருந்தாலும் கூட கான்ஃபிடென்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. என்ன அது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அதனால் என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், என்ன வீடு கட்டலை வீடு கட்டலை, நேற்று வந்து நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க, நீ என்ன வீடு கட்டலை ஒன்றும் கட்டலைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல்ல சாஸ்திரி பவன், கருணாசு மேல பட்டம் மாறணும்னு விதி இருந்தால் அது நடக்கும் கிரேஸு, அதனால நீ வந்து ரொம்ப இது கவலைப்படாத, அது நடக்கும்தான் நடக்கும் அப்படின்னு. அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன், தம்பி ரோபோ சங்கரவை பார்த்தோன்னா கை கொடுத்தேன், அண்ணா பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான். உண்மையில எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம் இந்த மாதிரி ஒரு மேடை கலைஞனா இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சவன், அதனால் அவன் இடையில உடம்பு சரியெல்லாம் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவனுடைய வில் பவர் வந்து மீண்டும் அதுலேருந்து இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் மரணத்தை வென்ற ஒரு மனிதனாக தான் அவனை நான் இப்போ பார்க்குறேன். உண்மையில அது இப்போ ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் செந்தில்லாதனா எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிகை கூட எனக்கு சீன் இல்லை, பட் நான் இப்போ தான் அவங்களை பார்க்குறேன். வாழ்த்துக்கள் தேவைப்படும் சொல்லிட்டு பொங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன், அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா நிறையா சொன்னாங்க கடல் சுத்தியம் நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்ப ஆரம்பிச்சது தான், ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொவின்சியல் கவுன்சிலில் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது. அது சொன்னது இப்போ தேனப்பன்னு சொன்னது உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நாங்கள் இல்லை, நான் வெளிநாடு போயிருந்தேன். ஆனால் வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாசு தெரியும், லொடுகு பாண்டியே தெரியும், கானா பாடகரை தெரியும், கிராமிய பாடகரை தெரியும், ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அப்போவே வந்து ஒரு 250 கேசட்டுக்கு மேலே போட்டுருக்கிறேன், ஒரு கேசட்டுக்கு 10 பாட்டுன்னா கூட 250 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண 4-5 படம். ஆனால் என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களாக சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாக நம்மள மாதிரி கிராமத்து மக்களை வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்னைக்கு என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 30 30 வருஷமாக ஒரே சும்மா ஒரு திரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசித்து நானும் குட்டி வச்சு வாசித்த காலமும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பார்க்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியாது.
நான் 92 புரட்சி தலைவர் அம்மா கிட்ட வந்து 1992 மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்தேன். நம்ம 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டேன், அது வேற. பட் ஆனா வாங்கியிருக்கிறோம் அதுக்கல்ல. அதே மாதிரி சென்னா ரெட்டி, பீஷ்ம நாராயண் சிங், அலெக்சாண்டர், இந்த கவர்னர் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க கிட்ட எல்லாம் நான் அவார்டு வாங்கிருக்கிறேன். ஏன்னா பல திறமையில நீங்க இந்த இடத்துக்கு சும்மா எல்லாம் இங்க வந்து உட்காரல, ஓசியில எல்லாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல. அடுத்து ஒரு ஏஜிபி மேலையும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால நாம உண்மையாக இருந்தால், எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால், அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த படத்துக்காக உண்மையா உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா, அதே மாதிரி சுந்தர், அவன் பாசிலியால இருக்கான், அவன் இருந்தான், அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த கோவில் இருக்கான், என் தம்பி தான், மூத்தவன் தாமுனிக்கு திருநெல்வேலி போயிருக்கான். சோ நாங்க எல்லாருமே இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ, அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்களும் நண்பர்கள், இங்க இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள். ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒளியும் குறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு. அதையும் யாரும் இங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டோம். நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேப்பையெல்லாம் நான் கிடையாது. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால எடுத்து இங்க வந்து நம்ம வந்து அன்னுடைய உழைப்பு வந்து உன்னுடைய வயித்து பிறக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யார் ஒருத்தரும் செய்யறவங்களும் நான் சொல்றேன், யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஆக இந்த 24 வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவோட ஒரு பாடகா இந்த காலத்திலிருந்து ஆனந்த விகடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையில நான் ஒரு பாப்பிசை பாடகனா இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அத்தை படத்துல என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல, அதுக்காக சொல்றேன். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள். இந்த திறமையானவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகத்துக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களேயானால் மேலும் பல மைக்கைகள் உருவாகுவார்கள், மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்துகளை பெருமையடைந்து வாய்ப்புக்கு நிதி உரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த உடன் பிறந்த சகோதரர் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அவர் நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது 2 பேர் தான். ஒன்று JPP டைரக்டரும், மற்றொரு நம்முடைய நண்பர். இந்த 2 இயக்குநர்கள் தான் நான் நேராக பார்க்குறேன். மீது எல்லாருமே நான் அங்கே பார்த்துருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். 1. 2வது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய வாழ்வில் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகா ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முதலாவதாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிளாரி. அவர் சொல்லுவாரு, எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி, அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நான் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா 2வது, தெலுங்கு என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்கின்றதுக்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்ப்பதே இல்லை என்று கலைப்பால் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறார். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும், கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து சங்கரன் பேசும்போது, ரவுப சங்கரன் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றில் அவர் பார்க்குற நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்றுமொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவும் நம்ம பார்க்குறோங்கிறோம். அவர் நியூசிலாந்தில் வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேபினட்டாக போட்டியிட்டவர். அவர் அரசியலில் நியூசிலாந்தில் வந்து ஒரு எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர். 2வது, அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு.
எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடமா இருக்கும், நாலு பிளஸ் நாலு மைனஸ் வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும், ரெண்டாவது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயக்குநருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் பொழுது இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் அவங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் இல்லாம இந்த இயக்குநருக்காக வக்காலத்தை வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளர்களுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாகரனை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்துல அரசியலா இருக்கட்டும், மக்கள் பணியா இருக்கட்டும், திரையா இருக்கட்டும், மேடை பாடல்களா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எல்லா வகையிலும் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு அன்பு நண்பர் விமல். விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு 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 கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமா தெரியும். நான் ரெண்டு பேத்து கூட நான் நெருங்கி பழகிருக்கேன். இதுவரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்துல அவங்க போயிருக்கணும். எந்த புள்ளியிலிருந்து அவங்க சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. நான் மிகச்சிறந்த படைப்பாளி ரெண்டு பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடிக்கு நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளவு ஆசையா இருக்கும், என்ன கேட்டாலும் மண்ணின் உயரத்தோடு மனதின் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகா வந்து அந்த அவருடைய விரைவுகளுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்கிற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்க வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி நடியில் சுமந்து போகிற ஒரு இடத்துலதான் விமலை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவருடைய திறமைக்கான தேனி இன்னும் சரியா அமையலையோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கி நண்பர்களுக்கும். அந்த வகையில ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேரு ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருந்தாங்க. எனவே அது வந்து இந்த நேரத்துல அதற்கான உயரத்தை இங்கு தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதே மீறி வந்து அப்புறம் கோகுலகிருஷ்ணனும் ஒரு ஷாட்ல வந்தாங்க அந்த பாட்டுல. அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லல, ஆனா வெளியில பார்த்தா அவங்கள எப்பவுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனா உண்மையில பழகி பார்த்தா தெரியும் அவரு ஹீரோன்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே அதுல குழந்தை ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனா அந்த படத்துல வரும்போது அவர் ரெண்டு பேரும் வந்து இறங்கி அந்த தாமண்ணனும் கோகுலனும் இறங்கி உள்ள வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து நடிமீண்ணா, ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்கு தான் ஆள் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கில்லாரி அவர்கள். உண்மையிலே அவர் வந்து நம்ம அந்த இடத்துல எல்லாரும் பாராட்டி ஆகணும். அதுக்கு அப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவர் ரோபசங்கரன் சொன்ன மாதிரிதான், நான் இங்கே இந்த என்னமோ நடந்துட்டு இருக்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சு. ஆனா ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் எஸ்ஆர் பிரபாகரனும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குநரை வெளிப்படுத்தியது. தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பத்து ஒரு பிரசவ வாழ்ல இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது மனைவியாட்டியே ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம். அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து, சரி பாத்துக்க வேற வழி இல்ல, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதா இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்துல அந்த எதிர்பாரு பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும் போது அந்த வழி தான் மனைவி கத்துனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு பாத்தீங்களா. மிகச்சிறந்த இயக்குநருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவு தருகிறது. அவ்வளவு அழகா இருக்கு. எனவே அதுக்கு எல்லாத்தையுமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த வந்து எல்லாத்தரும் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அதே மாதிரி இந்த படத்துல நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்துல வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன். இங்க வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க, அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஏன்னா நிறைய வரணுங்க, நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. ஆயிரம் பாடல்கள் அழகா இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். காரணம்
இசை எப்படி இதயத்தை அப்படியே இறக்க வைத்துக் கொண்டு இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி கலையும் சரி, ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து வெறும் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அணுகிருக்கிறார். எனக்கு என்னன்னா அதை அண்ணன் தேனப்பனன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு யாபம் வந்துச்சு. போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாரா. ஒத்த வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க? ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கை கோர்த்தால் இந்த பூமியை 1.5 மடங்கு சுற்றி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒற்றுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவருமே ஒரு ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம்தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிற இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கு இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓச சொல்லுவான் சார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பான், கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கறிக்கின்றான். கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கறிக்கும் சாயமரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்துல நீ எங்க ஓடுனாலும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓக அந்த வெற்றிப்படுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான். பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அத்தனை கலைஞர்களும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும் இதை அமைந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனா இந்த மேடையில அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு துவக்கத்தை ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் வந்து கமல் சார் கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒற்றை வார்த்தை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம்.